Hi students, I am going to talk about 12th Computer Application. Padam am Min Vanigathil. Min Vanigathil or Vanig Nirvanathirkana Nanmaikal Matrum Kurai Padakal Thaan Paakaporom. Nam already Min Vanigathoda Nanmaikal Matrum Kurai Padakal Paathirukkom. Innaikku Paakaporadhu Inaiyathu Payanpaduthi Irukkakoodiya or Vanig Nirvanathirkana Nanmaikal Matrum Kurai Padakal Thaan Paakaporom. First Nanmaikal Enna Na Irukkunu Solli Paakalam. உலகளாவிய சந்தை அணுகல். உலகளாவிய சந்தை அணுகல் அப்படிங்கிறது ஒரு தனி நம்பர் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்து கூடயும் வர்த்தகம் செஞ்சுக்க முடியும். ஓகேவா? எதன் மூலயமா இது வர்த்தகம் நடைபெறும் அப்படின்னா இணையம் மூலயமா தான் நடைபெறுது. இதை தான் உலகளாவிய சந்தை அணுகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையம் மின் வணிக உலகை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ மின் வணிகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்னா அதோட முக்கியமான காரணம் வந்து இணையம் தான் இல்லையா? ஸோ இணையம் இருக்கிறதால தான் இந்த மின் வணிகம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இணையத்துடன் இணைக்கப்பட்ட எந்த ஒரு நபருடனும் அல்லது எந்த நிறுவனத்துடனும் வர்த்தகம் செய்ய முடியும். இது உலகளாவிய சந்தையை அணுக உதவுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மூலிகை பொருட்கள் தயாரிப்பு கடைகள் போன்ற எளிய உள்ளூர் வணிக நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தி விற்பனை செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூலிகை பொருட்கள் வந்து கிராமத்தில் கிடைக்குது அப்படின்னா அவங்க மின் வணிகத்தை பயன்படுத்தி சர்வதேச அளவில் விற்பனை செய்ய முடியும். சரிங்களா? இதுதான் உலகளாவிய சந்தை அணுகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மொத்த உலகமும் ஒரு மின் வணிக நிறுவனத்திற்கான வாய்ப்புள்ள சந்தையாக மாறுகிறது. நெக்ஸ்ட் வந்து குறைந்த பரிவர்த்தனை செலவு. ஓகேவா? அதோட பரிவர்த்தனை செலவு வந்து குறைவாக தான் இருக்கும் இந்த மின் வணிகத்தில். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் வணிகம் வியாபார பரிவர்த்தனையின் செலவை கணிசமாக குறைக்கிறது. எடுத்துக்காட்டாக மின் வங்கி சேவையை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வங்கியில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஊழியர்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம நிறைய பேர் வந்து இந்த மின் வங்கி சேவை அதாவது இ பேங்கிங் பயன்படுத்துறதால அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் எல்லாம் குறைக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து குறைந்த பரிவர்த்தனை செலவுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. மின் வணிகத்தில் ஊடாடுதல் வாடிக்கையாளர்களால் துவக்கப்படும் என்பதால் ஊழியர்கள் உள்ளிட வேண்டிய பரிவர்த்தனைகளுக்கான பல தரவுகளையும் வாடிக்கையாளரே வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட இது கேட்கக்கூடிய அந்த டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த தரவு எல்லாமே வந்து வாடிக்கையாளரே தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதன் பொருள் சில பணிகளும் செலவினங்களும் வாடிக்கையாளர்களுக்கு திறம்பட மாற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வாடிக்கையாளர் புறத்திறனீட்டம் எனலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாடிக்கையாளரோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அந்த இ பேங்கிங் மின் வங்கி சேவையை பயன்படுத்தும் போது. சரிங்களா? இதை வந்து வாடிக்கையாளர் புறத்திறனீட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 24x7 வேலை. அதாவது 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படக்கூடியது தான் இந்த மின் வணிகம். எல்லா நேரத்திலையும் இது செயல்படக்கூடியதால் ஒரு நிறுவனம் அதன் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பற்றிய தகவல்களை எந்த நேரத்திலும் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்க முடியும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்டிருந்து எப்போது வேண்டுமானாலும் கொள்முதல் ஆணைகளை பெறவும் பொருட்களை விநியோகம் செய்வதை கண்காணிக்கவும் பணம் செலுத்துதல்களை பெறவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் ஆர்டர் பண்ணவும் கிடையாது இல்லையா. நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கான பணமும் நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் செலுத்த முடியும். சரிங்களா? இதுதான் 24x7 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குறைந்த முதலீடு. குறைந்த முதலீடு வந்து இந்த மின் வணிகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வணிக நிறுவனம் அதாவது அந்த நிறுவனம் வந்து நேரடியாக வாடிக்கையாளர்கிட்ட பரிவர்த்தனை செய்வாங்க. சரிங்களா? அதனால் இந்த இடைத்தரகர்கள்லாம் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் நடைபெறுது இல்லையா, அதனால் இது உங்களோட முதலீடும் குறைவாக தான் இருக்கும். முதன் முதலாக மின் வணிகம் தனியார் வலையமைப்புகளில் தொடங்கப்பட்டாலும் அது மாறாமல் அப்படியே இருக்கவில்லை. இணையம் மின் வணிகத்தின் முகத்தை மாற்றியிருக்கிறது. இணையம் என்பது ஜனநாயக மயமாக்கல் பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மின் வணிகம் வந்து தனியார் வலையமைப்புகளை தொடங்கியிருக்காங்க. ஆனால் இணையம் மூலயமா இந்த மின் வணிகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாதாரண மனிதனும் பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைனில் போயிட்டு பெரிய நிறுவனம் சிறிய நிறுவனம்லாம் கிடையாது இல்லையா. யார் வேணாலும் வந்து அவங்களோட அந்த பிஸ்னஸை வந்து செய்ய முடியும் இல்லையா. அதான் ஒரு சாதாரண மனிதன் கூட பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் வணிகம் ஒரு சில தேசிய பெருநிறுவன குழுக்களுக்கு மட்டும் இருந்த நாட்கள் மாறிவிட்டன. இன்று சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு குறைந்த முதலீட்டுடன் நல்ல வலைதளத்தை கட்டமைத்து மிக சாதாரணமாக தங்கள் மரபு சார்ந்த கடையை நிகழ்நிலையில் நகர்த்தி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் தான் வந்து பெரிய பெரிய நிறுவனம் மட்டும் இந்த மின் வணிகத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சிறிய நிறுவனம் அதாவது ஒரு சாதாரண மனுஷங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வலைத்தளத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட மரபு சார்ந்த கடையை ஆன்லைனில் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வலைதளம் உருவாக்குறதும் ரொம்ப ஈஸி தான் இல்லையா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கணினி பணித்தள சார்பின்மை.
பெரும்பாலான கணினிகள் இயங்குதளம் மற்றும் வன்பொருட்களை பொருட்படுத்தாமல் இணையம் வழியாக தொடர்பு கொள்ளும் திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது கணினிகள் வந்து அதோட வன்பொருட்கள் பொருட்படுத்தாமல் இணையம் வழியாக தான் தொடர்பு கொள்ளுது இல்லையா. அதோட வன்பொருட்கள் இருந்தாலும் இல்லை அது செயல் இருந்தாலும் இணையம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் வணிகத்தில் பங்கேற்க நுகர்வோர் தங்கள் கணினியை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவை தற்போதுள்ள வன்பொருள் அல்லது மென்பொருளால் வரையறுக்கப்படவில்லை. மேலும் மின் வணிக நிறுவனம் கணிப்பொறி வலையமைப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்படும் வேகமான மாற்றங்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின் வணிக நிறுவனத்துக்காக இந்த கணினி வலையமைப்போ இல்லை வன்பொருளோடோ சரிங்களா, ஸோ இதோட வளர்ச்சி பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மின் வணிகம்னா அது இணையத்தை மட்டும்தான் சார்ந்து இருக்கு இல்லையா. அதனால்தான் மின் வணிகவியல் பயன்பாடுகள் மிகவும் சிறப்பாக உருவாக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. ஏனெனில் அவை குறிப்பிட்ட தளம் சார்ந்தது அல்ல. இணையத்தின் பொதுநலங்கானல் பண்பு மின் வணிகத்திற்கு பெரிதும் உதவுகிறது. நெக்ஸ்ட்டு இடைத்தரகர்களை நீக்குதல், அதுதான் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இதனால் அந்த இடைத்தரகர்கள் இங்கே இருக்க மாட்டாங்க. மின் வணிகம் இடைத்தரகர்களை தாண்டி சென்று இறுதி வாடிக்கையாளரை இணையம் மூலம் நேரடியாக சென்றடைவதன் பயனை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், மரபு சார்ந்த கடைகள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கொள்முதல் நடக்கிற இடத்துல போய் பொருள் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு வந்து விற்பனை செய்வாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்குறது மூலயமா டைரெக்டாக பொருள் யார்கிட்ட அந்த கொள்முதல் சாரி யார் வந்து உருவாக்கியிருக்காங்களோ அவங்கக்கிட்டே பொருள் டைரெக்டாக வாங்குகிறோம். அதனால் இடைத்தரகர்களை நீக்குது இந்த மின் வணிகம். B2C மின் வணிகத்தில் வணிக நிறுவனங்கள் இடைத்தரகர்களை நீக்கிவிட்டு தங்கள் வாடிக்கையாளர்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றனர். இது எந்த குறுக்கீடுகளும் இன்றி நிறுவனத்தின் விற்பனையை அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து B2C நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இடைத்தரகர்களை நீக்கிவிட்டு வாடிக்கையாளரை நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு குறைவான விலையில் பொருட்களையும் நிறுவனங்களுக்கு அதிக லாபத்தையும் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரடியாக கொள்முதல் செய்கிறோம், நேரடியாக பொருட்களை வாங்குறதால அதோடய விலையும் குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் அதிக லாபம் கிட்டக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த மின் வணிகம். நெக்ஸ்ட்டு குறைபாடுகள், ஒவ்வொரு ரோஜாவும் சில முட்களையும் கொண்டிருக்கும். அதுபோல் மின் வணிகத்திற்கும் சில வரம்புகள் மற்றும் குறைபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்கள் அனைத்து பொருட்களையும் நிகழ்நிலையில் வாங்குவதில்லை. விலையுயர்ந்த நகைகள், ஆடைகள் அல்லது அலங்கார பொருட்கள் போன்ற சில தயாரிப்புகள் மக்கள் நிகழ்நிலையில் வாங்க விரும்பாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சில பொருட்களை வாங்க விரும்பாதவையாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, விலையுயர்ந்த நகைகள் எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்குறது இல்லை இல்லையா. ஸோ நகைக்கான விலை அதிகமாக கொடுக்கறதால அது தொட்டு உணர்ந்து வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா. அதனால் நகைகள் வாங்குறதில்ல, அதேமாதிரி ஆடைகள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆடைகள் அதிக அளவில் இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னும் வந்து ஆன்லைனில் வாங்குறத விட நேரடியாக வாங்குறது தான் விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட், அவர்கள் அதனை சோதித்து துணிகளின் தன்மையை தொட்டுணர்ந்து வாங்க விரும்பலாம். இது மின் வணிகத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நகை வாங்குறாங்களோ இல்லை வந்து ஆடைகள் வாங்குறாங்களோ அதை வந்து தொட்டு உணர்ந்து வாங்கணும்னு தான் விரும்புவாங்க. அது வந்து ஆன்லைனில் சாத்தியம் இல்லாததாக தான் இருக்குது. நிகழ்நிலை வணிகத்தில் இயல் பரிசோதனையை அனுமதிக்காததால் வாடிக்கையாளர்கள் வலைதளத்தில் காணும் படங்களை வைத்தே பொருட்களின் தன்மையை முடிவு செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொட்டு உணர்ந்து பார்க்க முடியாததால் அதோட படங்களை பார்த்து தான் அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ்டில் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மின் வணிகம் என்பது அறியப்பட்ட மற்றும் நிறுவப்பட்ட சேவைகளை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆன்லைனில் பயன்படுத்தலாம். அதில் வந்து இது ரொம்ப உதவியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பயணச்சீட்டு முன்பதிவு செய்தலை, எல்லாமே வந்து நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி புத்தகம் வாங்குறது, இசை குறுந்தகடு, அதாவது சிடி வாங்குவோம் இல்லையா, சிடி மென்பொருள், நமக்கு தேவையான சாஃப்ட்வேர், இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நம்ம வாங்குறதுக்கு ஏற்றதாக இருக்கும். இது புதிய அல்லது முன்பறியாத பொருட்களை கையாள்வதற்கு ஏற்றதல்ல. எளிதில் அழுகக்கூடிய மற்றும் தொட்டு உணர்ந்து வாங்க விரும்பும் பொருட்களுக்கு மரபு சார்ந்த அங்காடிகள் எப்போதும் முன்னுரிமை பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போட்டி மற்றும் பெருநிறுவன பாதிப்பு. உலகளாவிய சந்தையை அணுகுதல் என்பது ஒருபுறம் சாதகமானதாக இருந்தாலும் அது எப்போதும் ஒரு போட்டியுடன் இணைந்தே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நன்மைகளில் பார்த்தோம் இல்லையா, உலகளாவிய சந்தை அணுகல் அப்படிங்கிறது அது வந்து சாதகமாக இருந்தாலும் அதில் போட்டி நிறைந்ததாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறந்த இணையம் அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் உலக சந்தையில் இயங்க வழிவகுத்தது. பல வியாபார நிறுவனங்கள் ஏற்கனவே இணையமயமாக்கப்பட்ட வணிக போட்டியாளர்களிடமிருந்து சர்வதேச போட்டியை எதிர்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இடையே வந்து போட்டி அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு நிறுவனத்தின்
போட்டி நிறுவனங்கள் வலைதளத்திலிருந்து அதன் பொருட்கள் பற்றிய விவரங்கள், விலை பட்டியல்கள் போன்ற வியாபார தகவல்களை பெற முடியும். இதன் மூலம் அந்நிறுவனம் இணைய அறுவடை பாதிப்புள்ளாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த போட்டி நிறுவனம் இருக்கு இல்லையா, போட்டி நிறுவனம் வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தகவல், அதோட விலை பட்டியல் இது எல்லாத்தையுமே வந்து எடுக்க முடியும். இதனால் வந்து இணைய அறுவடை பாதிப்புக்குள்ளாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இணைய அறுவடை அப்படிங்கிறது வந்து நம்ம ஹேக்கிங் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஹேக்கிங் மாதிரி வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இணைய அறுவடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை அந்த நிறுவனத்துக்கு தெரியாமல் எடுக்கிறது தான் வந்து இந்த இணைய அறுவடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இணைய அறுவடை என்பது போட்டியாளர் வணிக வலைப்பக்கத்திலிருந்து வணிக தகவலை பிரித்தெடுக்கும் சட்டவிரோதமான நடவடிக்கையாகும். ஓகேவா, ஸோ நம்ம ஹேக்கிங் சொல்கிறது தான் ஓகேவா, ஹேக்கிங்கே இதில் இணைய அறுவடை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது மின் வணிகத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் கடன் அட்டை எண்ணை வலைதளத்தில் வழங்க தயக்கம் காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது இணையத்திலே ஒரு பெரும் பிரச்சனை தான் இல்லையா, ஸோ மின் வணிகத்திலையும் இது ஒரு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர் வந்து பொருள் வாங்கிட்டு அதுக்கான பணம் கொடுக்கறதுக்கு அவங்க கடன் அட்டை எண்ணெய் கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எப்போ வேணாலும் அவங்களோட எண்ணெய் அவங்களுக்கு தெரியாமல் வேறு யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவங்களோட எண்ணெய் கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அதனால் பாதுகாப்பு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாடிக்கையாளர் பற்றிணைப்பு. ஸோ பற்றிணைப்பு அப்படிங்கிறது வந்து விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த பற்றிணைப்பு. ஓகேவா, இது வந்து நம்ம மின் வணிகத்தில் தான் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நேரடியாக இப்போ மரபு சார்ந்த கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக சந்தித்து பேசுகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களோட பற்றிணைப்பு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஓகேவா, இப்போ நீங்களே ஒரு பொருள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கடையில் வாங்கி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ரெகுலராக அதே கடையில் தான் நீங்கள் வாங்கிட்டுருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் பற்றிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மரபு சார்ந்த கடையில் இருக்கும், நிகழ்நிலையில் அது கிடைக்காது. ஆன்லைனில் வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணுறோம், நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய்ட்டு தான் நம்ம வாங்குவோம் பொருள் இல்லையா. ஸோ ஒரே வெப்சைட்லேயே நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அதுலேயே பொருள் வாங்கிட்டே இருக்க மாட்டோம் சரிங்களா. அதனால் ஆன்லைனில் இந்த பற்றிணைப்பு குறைவாக தான் இருக்குது. மரபு சார்ந்த வணிகத்தில் வந்து கடைக்காரர் நுகர்வோர்கிட்ட நேரடியாக வந்து கலந்துரையாடல் நடக்கிறதால ஈஸியாக அவங்களுக்கு இடையே பற்றிணைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திறன்மிக்க ஊழியர்களின் பற்றாக்குறை. மின் வணிகத்தில் பெரும்பாலான செயல்முறைகள் தானியங்கி முறையில் இருந்தாலும் பொதி கட்டுதல் மற்றும் விநியோகம் போன்ற சில துறைகளுக்கு உடல் உழைப்பும் மனித மேற்பார்வையும் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் எல்லா பொருளும் விற்கிறாங்க, நம்ம ஆர்டர் பண்ணுறது ஆன்லைனில் தான். ஆனால் நமக்கு பொருள் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து ஆட்கள் தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஊழியர்களோட பற்றாக்குறை, அதாவது திறன்மிக்க ஊழியர்களின் பற்றாக்குறை வந்து இருந்துட்டுருக்கு ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போக்குவரத்து தாமதங்களுடன் தொடர்புடைய சிக்கல்களை தீர்க்க தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த ஊழியர்கள் தேவைப்படலாம். மின் வணிகத்தில் திறமையான தொழிலாளர் ஆட்சேர்ப்பு, பயிற்சி மற்றும் தக்க வைத்துக் கொள்வதில் சிரமம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின் வணிகத்தில் திறமையான ஊழியர்கள் குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பரிவர்த்தனைகளின் அளவு மற்றும் மதிப்பு. ஒரு பேனாவின் விநியோக செலவு பேனா விலையையே விஞ்சும். மின் வணிகம் பெரும்பாலும் பணம் செலுத்துவதற்காக கடன் அட்டையை பயன்படுத்துகிறது. கடன் அட்டை மூலமாக பணம் செலுத்துவதில் உள்ள கட்டுப்பாடுகளால் மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய பரிவர்த்தனைகள் நிகழ்நிலையில் நடைபெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இப்போ ஒரு பேனா வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேனாவோட விலை ஒரு 5 ரூபாய் இல்லை 10 ரூபாய் இருக்கும் இல்லையா. ஆனால் அதோட விநியோக செலவு, அந்த பேனை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மின் வணிகத்தில் மிகச்சிறிய பொருட்கள் அல்லது மிகப்பெரிய பொருட்களை விற்பனை செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து இதோட குறைபாடுகள். இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.